இக்குவேஷன் யூசிங் ஐனல் வெக்டர் மெத்தட் இன்னொரு மெத்தட் பார்க்க போறோம் இப்போ நீங்க இதுக்கு வந்துட்டு கார்பனுக்கு நான் ஃபாஸ்டா மூவ் பண்ணிறேன் கார்பனுக்கு இந்த இடத்துல செக் பண்ணீங்கனா ஆக்சிடேஷன் நம்பர் +3 வரும் இந்த இடத்துல கார்பனுக்கு செக் பண்ணீங்கனா +4 அப்படின வரும் குரோமியத்துக்கு இந்த இடத்துல செக் பண்ணீங்க அப்படி சொன்னீங்கனா +7 வரும் சரிங்களா K2CR2SM சாரி +6 வரும் இந்த இடத்துல குரோமியத்துக்கு செக் பண்ணீங்கனா என்ன வந்துரும் +3 இந்த மேல உள்ளதே சார்ஜ் வந்துரும் இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ +3 ல இருந்து +4 ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீஸ் ஆயிருக்கு That means loss of electron. அதனால இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஆக்சிடேஷன் இங்க வந்துட்டு +6 ல இருந்து +3 அதனால அதுக்கு பேர் என்னது ரிடக்ஷன் ஏன்னா கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த இடத்துல தனித்தனி பார்ட் எழுதுங்க எது ஆக்சிடேஷன் ஆகுது C2O4 C2O4 2- அப்படின்றது என்னவா மாறுதுப்பா CO2வா மாறுது ரைட்டுங்களா என்ன டிஃபரன்ஸ் +3 ல இருந்து என்னவா மாறுது +4ஆ மாறுது +3 to +4 கார்பன் இதை மட்டும் பாருங்க இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போதைக்கு அப்ப +3 ல இருந்து என்ன மாறுது +4 அப்ப எத்தனை +3 ல இருந்து +4னா எத்தனை எலக்ட்ரான் இழந்திருக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இழந்திருக்கு அதனால 1 அப்படின்னு போட்டிருக்கேன் எலக்ட்ரான் போட்டிருக்கேன் இனி ரெண்டு பக்கத்தும் பேலன்சிங் ஆகுதான் பாருங்க இங்க ரெண்டு கார்பன் இருக்கு இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு அப்ப இங்க என்ன போடணும் நீங்க ரெண்டு கார்பன் போடணும் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு லெஃப்ட் சைடுல 4 ஆக்சிஜன் அப்ப இங்கேயும் 4 ஆக்சிஜன் அப்படின்ற மாதிரி சரிங்களா அப்ப இது ஓகே செகண்ட் ஸ்டெப் என்ன பார்க்கணும் CR2O7 2- அப்படின்றது இங்க என்ன மாறுதுப்பா CR3+ ஆ மாறுது சரிங்களா இங்க வந்து +6 ல இருந்து என்ன மாறிருக்கு +3 ஆ மாறிருக்கு சரிங்களா +6 ல இருந்து +3 அப்படினா எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு சாரி பா இந்த இடத்துல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னால இந்த இடத்துல இங்க எலக்ட்ரான் போட்டுக்கணும் +3 ல இருந்து +4 லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதனால சாரி இந்த இடத்துல தான் கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் +6 ல இருந்து என்ன மாதிரி இருக்கு +3 எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிருக்கு சரி இங்கிட்ட ரெண்டு பக்கம் சரியா இருக்கான்னு பாருங்க ரெண்டு குரோமியம் இருக்கு இங்க ஒரு குரோமியம் தான் இருக்கு அப்ப ரெண்டு குரோமியம் போடணும் இங்க 7 ஆக்சிஜன் இருக்குப்பா ஆனா இங்கிட்ட ஆக்சிஜனே கிடையாது அதனால இதை எந்த ஃபார்மேட்ல எழுதணும் நம்ம வாட்டர் ஃபார்மேட்ல 7 ஆக்சிஜன் ஆனா இங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா 14H+ தான் மாறிடுச்சு அப்ப இதை 14H+ அப்படின்னு போடணும் இப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு டூரிங் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்ப இங்க 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்ப இந்த ஈக்குவேஷன் இங்கேயும் 3 வரணும் இங்கேயும் 3 வரணும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க எதால மல்டிபிள் பண்ணா போதும் 3 இந்த ஈக்குவேஷன் சார் நான் ஒன்னால மல்டிபிள் பண்றேன் அப்ப பேலன்ஸ் ஆயிரும் கண்டிப்பா சரிங்களா இப்ப பேலன்ஸ் பண்ணி எழுதுறேன் இந்த ஈக்குவேஷனை 3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா C2O4 2- முன்னாடி என்ன போட்டுறணும் 3 ஏன்னா 3 மல்டிபிள் பண்றேன் கிவ்ஸ் இது 2 இருக்குலப்பா 2 × 3 என்ன வந்துரும் 6CO2 அப்படின்னு வந்துடும் அடுத்து +3 எலக்ட்ரான் அப்படின்னு வந்துடும் இந்த ஈக்குவேஷனை 3 மல்டிபிள் பண்ணியாச்சு இது அப்படியே தான் நான் திரும்ப எழுதலப்பா இதை வந்துட்டு என்னது 1 மல்டிபிள் பண்றது தானே அப்ப இதை மட்டும் அப்படியே மறந்துருங்க ஏன்னா 3 மல்டிபிள் பண்ணி இங்க எழுதிட்டேன் இதை 1 மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்ப இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிருங்க உங்களுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும் நான் எழுதுனா திரும்ப இதே எழுதணும் அதுக்காண்டி சொல்றேன் இப்ப இந்த இடத்துல பண்ணி வச்சுக்கங்களேன் CR2O7 2- +3 எலக்ட்ரான் +14H+ +  இங்க என்ன பாருக்கு இன்னொன்று லெஃப்ட் சைடுல ஒன்று இருக்கு 3C2O4 2- கிவ்ஸ் 2Cr3+ +7H2O வேற என்ன இருக்கு இந்த இடத்துல 6CO2 அடுத்து +3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த 3 எலக்ட்ரானும் இந்த 3 எலக்ட்ரானும் அடிச்சிடும் ஏன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இப்ப இங்கிட்ட உள்ளதும் இங்கிட்ட உள்ளதும் எல்லாமே கரெக்டா இருக்கும் இப்படிதான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்